வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோல நான் ரிவ்யூ பண்ண போறது மலையாள படம் பயங்கரம் பாப்பா. ஹோம் இந்த படம் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்திரன், ஸ்ரீநாத் பஷி, விஜய் கோபி மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாரு ரோஜின் தாமஸ். இந்த படத்தோட கதை, ஸ்ரீநாத் வந்து ஒரு டேரக்டரு. அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து சூப்பர் ஹிட்டு. ரெண்டாவது படத்துக்கு ரொம்ப நாளாக கதை எழுதிட்டு இருக்காரு. அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு பெரிய ஹீரோட்ட கால் சீட் வாங்கிட்டு இவருக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த ப்ரொடியூசர் வந்து கடுப்பாகி ஸ்ரீநாத்துக்கிட்ட, இன்னும் ஒரு வாரத்தில் நீ இந்த கதையை எழுதி முடிச்சு ஹீரோட்ட கதையை சொல்லி படத்தை பண்ணுறதுக்கான வேலையை பாரு, இல்லைனா இந்த ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிடலாம், என்கிட்ட வாங்கின அட்வான்ஸையும் நீ ரிட்டர்ன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ப்ரெஷர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு படத்தோட கதையை எங்கே எழுதுனேன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து என்னோட வீட்டில் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த இடத்த காலி பண்ணிட்டு ஒழுங்காக உங்கள் வீட்டுக்கு போய் பேலன்ஸ் இருக்கிற கதையை எழுதி முடிச்சிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ ஸ்ரீநாத் அவர் வீட்டுக்கு போய் அந்த கதையை எழுதி முடிச்சு படம் எடுத்தாரா இல்லையா, எதனால் அவருக்கு இத்தனை நாள் ஆச்சு இந்த கதையை எழுதி முடிக்கிறதுக்கு, அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன, அதான் அந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா. ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தோணுது. ஆனால் இந்த படத்தோட டியூரேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. 2 மணி நேரம் 40 நிமிஷம். ஆனால் அந்த டைம் எப்படி போகுதுன்னே தெரில. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. லவ்வர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, ஃபேமிலி பாண்டிங்கு, தோளுக்கு மேலே வளர்ந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ன்ட்டு நார்மலான ஃபேமிலியில் நடக்கிற நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை ரொம்பவே யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் கொஞ்சம் ட்ராக்னஸ் இருக்குது, ஆனால் முழு படம் பார்த்து முடிச்ச பிறகு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது படம் முழுக்க. நெக்ஸ்ட், விஷுவல் சாய்ஸ். ஒரு படம் பார்க்குற ஃபீலே இல்லை, உண்மையிலே ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நேரில் உட்காந்து பார்க்குற ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. அதே நேரத்தில் மியூசிக்கும் விஷுவல்ஸ் கூடையும் கதைக்கூடையும் அழகாக பிளெண்டாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சின்ன பையன் தன்னோட அப்பாவுக்கு ஃபோனை பற்றி சொல்லித்தரும் போது பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மியூசிக் வருது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்க. விஷுவல்ஸ் கூட இந்த மியூசிக் சேரும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட், டயலாக் சாய்ஸ். ரொம்ப யதார்த்தமான டயலாகாக இருக்குது. ஒரு ஒரு டயலாகையும் நம்ம ரசிக்கணுன்றக்காகவே ரொம்பவே மெனக்கெட்டு எழுதியிருக்காங்க. உதாரணத்துக்கு, தூக்கத்துல இருந்து படக்குன்னு எந்திரிச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்றத ஃபேஸ்புக்ல இருந்து படிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டயலாகா இருக்கட்டும். எறும்பு இருந்த காஃபி குடிச்சு அந்த எறும்பு தொண்டை வழியா வயிற்றுக்குள்ள போய் நுரையீரலை கடிச்சு இன்டர்னல் பிடாய் நான் சாகிறதுக்கா அப்படின்ற அந்த காமெடியா இருக்கட்டும். போனோ ஃப்ரிட்ஜோ ரெண்டுத்துலயும் ஒண்ணுமே இல்லைனாலும் அதை திறந்து பார்க்கலாம் நம்ம மனசு கஷ்டப்படும் அப்படின்ற அந்த டயலாகா இருக்கட்டும். ஐயோ ஐயோ, ஃபோனால் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்க போகிறோம் அப்படின்றத ஒரு சைக்காலஜிஸ்ட் மூலிமா நம்மளுக்கு சொல்கிற அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும். இந்த மாதிரியான நிறையா டைலாக்ஸ் நம்மளை சிரிக்கவும் வச்சிருக்கு, சிந்திக்கவும் வச்சிருக்கு. நெக்ஸ்ட், கேரக்டரைசேஷன் வைஸ். ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க பெரிய பையனோட கேரக்டராக இருக்கட்டும், குறும்புத்தனமாக வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் வச்சு சுற்றிட்டு தெரிகிற சின்ன பையனோட கேரக்டராக இருக்கட்டும், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் தன்னோட நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வயசான தாத்தாவோட கேரக்டராக இருக்கட்டும், திட்டிக்கிட்டே எல்லாத்துக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து செய்கிற அம்மாவோட கேரக்டராக இருக்கட்டும், தோளுக்கு மேலே வளர்ந்த பையன்கிட்ட தோழனாக இருக்க முடியாமல் டெக்னாலஜியும் அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் கஷ்டப்படுற அப்பாவோட கேரக்டராக இருக்கட்டும். இந்த மாதிரி இந்த படத்தில் வர ஏதாவது ஒரு கேரக்டர் உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு கேரக்டரையும் ரொம்பவே யதார்த்தமாக வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆக்டிங் வைஸ். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்திரன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். இன்னசென்ட் அப்பாவே வாழ்ந்துருக்கிறாரு. டெக்னாலஜி அடாப்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படும் போதும் சரி, டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கிட்டு மீன் வாங்கிட்டு கூகுள் பேல காசு அனுப்புறது, பழைய சைக்கிளை ஓஎல்எக்ஸில் போட்டு விற்கிறது, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிக்கிட்டு அவர் சீன் போடும் போதும் சரி, அவர் பையன் அவரை வந்து மட்டம் தட்டி பேசும்போது அவன் முன்னாடி ஃபீல் பண்ணாமல் தனியாக போய் ஃபீல் பண்ணும் போதும் சரி, தன் பையன் தனக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகாமல் மற்றவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகிறானே அப்படின்ட்டு அதை பார்த்து இயங்கும் போதும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா நம்மளை ரசிக்கவும் வச்சிருக்கிறாரு, அழுகவும் வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தரமான பெர்ஃபார்மன்ஸ். நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கண்டா. மொத்தத்தில் இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எப்படியும் செத்த பிறகு 6 அடி குழி தோண்டி நம்மளை புதைக்க தான் போகிறாங்க, அப்புறம் ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே 5 இன்ச் 6 இன்ச் மொபைல் வாங்கி நீங்களே உங்களை புதைச்சிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும், எல்லாரும் வீட்டுக்கு வெளியே மிஸ்டர் பர்ஃபெக்டாக தங்களை காமிச்சிக்கிட்டாலும் வீட்டுக்குள்ளே எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், ஆட்டோ பயோகிராஃபி எழுதுகிற அப்பாவாக இருந்தாலும் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற அப்பாவாக இருந்தாலும் அவங்கவுங்க பசங்களுக்கு அவங்கவுங்க அப்பா சூப்பர் ஹீரோ தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எல்லாருக்கும் உணர்த்தி இருக்கிற படம் தான் இந்த ஹோம். தாராளமாக எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு அருமையான படம். இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் அவைலபிள் இருக்குது. இந்த ஹோமை எல்லாரும் உங்கள் ஹோமில் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் கேனே தட்டி விட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு நல்ல நல்ல படங்களாக சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், ரிவ்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.